மதுர சுந்தரி இல்லை நீ திருட்டு சுந்தரி ஓடண்டா நில்லு நான் போலே இதங்க அப்பா தானே நான் சொல்றத கேளுங்க எதுக்கு கக்கணும் எனக்கு அப்பவே சம்சயம் அதுக்கு தான் அங்க வந்து எம்எல்ஏ ஈஷினாயா நீ அப்படிலாம் சொல்லாதீங்க நான் இத திருப்பி வைக்கட்டா திருப்பி வச்சாலும் நிமித்து வச்சாலும் திருட்டு திருட்டு தான் கேட்டா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க நான் மானசி தற்கொலை பண்ணிடுவேன் ஓ நான் கொலை பண்ணிடுவேன் கேட்டா இத பாருங்க சத்தியமா நான் திருடலை என் பாட்டி இருக்கவன்னா இந்த தாத்தா பாட்டி கதையில என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத நீ இத பாருங்க என் பாட்டி தான் திருடுவாள் அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து வைக்கறதா நீ வேலை என் தலைய எடுத்து இத பாருங்க திருடற மாட்டேலா தோ பாட்டி சைலன்ஸ் என்ன வார்னிங் குடுக்குறியா நீ கேக்க பாட்டி கேக்க பாட்டி என்ன டேய் கண்ணா நீ வாடா நீங்க லோட்டா எடுக்கறத நான் ஜெனரல் வழியா பாஸ் என்னாகும் கஷ்டகாலம் ஏழ பாட்டி கால பிடிக்க இந்த கதையில எங்கிட்ட வேண்டாம் டேய் இங்க வாடா இங்க உன்ன என்ன செய்யறேன் பார் ஐயோ எல்லாரும் வாங்க என் பேத்திய கைய பிடிச்சு எடுத்துட்டான் எதுக்கா கைய பிடிச்சு எடுத்தான்னு கேளுங்க ஏய் சீ வாய மூடு பொண்ணாத்துக்கார புள்ளையாத்துக்கார எல்லாரும் வாருங்க என்னாச்சு என்னாச்சு போட சவுண்டில தான் தெரியுமா ஐயோ அப்பா இங்க கூப்பிடுறா உங்க அப்பனை கூப்பிட நியாயத்தை கேட்கும் பாட்டி என்னாச்சு நீங்க போங்க பாருங்க என் பேத்தி போலம் போட்டுட்டா அலங்கோரம் ஆக்கிட்டான் கையாக்கம் பிடிச்சிருக்கா நான் அப்படி கைய பிடிச்சு இருக்கல கேட்டேன் கைய பிடிக்கணும் யாரும் பேசப்படாதே வாய் முடிச்சு மாறுங்க என்ன பண்ணான் என் பேத்திய கைய பிடிச்சு எடுத்துட்டான் அவன் அப்படி எல்லாம் பண்றோம் இல்லையாக்கும் அவனே கட்டு பாருங்க நானே பார்த்தேன் என்னடா அரைஞ்சிடுவேன் சும்மா இருடா நீ கைய பிடிச்சு இழுத்தாரா நீ உன் ஜெல்ல புட்டி காணும் சொல்லிட்டு இருந்தா நீ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் கைய பிடிச்சு இழுத்தியா நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோ கேக்குறதுக்கு மாத்திரம் போக சொல்லு நீ கைய பிடிச்சு இழுத்தியா ஆனா பிடிச்சேன் என்னோட ஷூ அங்க உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது உங்களை அன்னைக்கு வெளியே போ சொன்னல எல்லாமே தெரியாம சொல்லாதீங்க சார் இந்த ஆக்டிங் அழுகை எல்லாம் வேணாம் உங்க அப்பா காலத்தை செருப்பா உடைச்சவன் உங்களுக்கு ஷூவா வேணாம் ஹலோ மதன் சார்கிட்ட பர்சனலா பேசுறேமா நான் தான் அவருக்கு எல்லாமே எங்கிட்டே சொல்ல ஹலோ மதன் ஒன் மினிட் ப்ளீஸ் யூ ப்ளீஸ் கெட் அவுட் முட்டாள் கோட்டை விட்டுட்டியடா அது சரி இப்ப என்ன பண்றது நாலு ரோட்ல எந்த பக்கம் போயிருப்பான் தெரியலையே டேய் அங்க பாரு ஏய் இவன எங்கயோ பார்த்த மாதிரி இல்ல ஏய் அங்க பாறா மதன் அவன் எப்படிப்பா வேஷ்டி சட்டை லூசு மாறு வேஷம் போட்டு தப்பிக்க பாக்குறான்டா டேய் சும்மா சொல்ல விடாதடா அவன் ஜகஜால கில்லடா சரி இப்ப என்ன பண்றது க்ளோஸா ஃபாலோ பண்ணு உட்டு புடிப்போம் ஓகே வெள்ளக்கார மாதிரி டயத்துக்கு வந்துட்டியே அது சரி என்ன இது கையில கரண்டி நுனியில பத்த வைக்க வந்த ஏய் அங்க பாத்தியா கையில என்னடா அது AK-47 அப்படினா முட்டாள் பயங்கரமான மெஷின் கண்டாதே கூட யாரது பொடியாள் ஏய் கவுஞ்சியா அங்க ஒரு தடியாள் இங்க ஒரு பொடியாள் பல சைஸ்ல அடியாள் வச்சிருக்கான்டா சாதாரண ஆள் இல்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணு தப்பிச்சு போயிட்டான்டா பெங்களூர் போன் பண்ணி அவன் எங்க இருப்பான் பாஸ்கெட் கேட்டு தெரிஞ்சிக்கலாமா ஏ அவன் பணக்கார பையன்டா ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்க போறான் மெட்ராஸ்ல என்ன ஒரு 4-5 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு ஈஸியா கண்டுபிடிச்சலாம்டா என்னப்பா காமேஸ்வரா உன்னை தான் எதிர்பார்த்து இருந்தேன் வாப்பா வா ஓ லிஸ்ட் தான் படிச்சிட்டு இருக்க ரொம்ப பெருசா இருக்க வா லிஸ்ட்ல பச்சு புளிப்பு மிட்டாய் டா டா சும்மா இருக்க நீ 1000 சாமா வாங்க வேண்டியிருக்கு எடுத்த எடுப்புல புளிப்பு மிட்டாயா இன்னும் 1000மா அஸ்கா ஒரு கிலோ ஓமாயில் ஒரு டின் புளி 2 கிலோ பயத்தம்பருப்பு 1/2 கேஜி கேட்டாளா இது ஆத்துக்காக்கும் கமேஷ்வரா இரு ஏனிது படிச்சிரு இதெல்லாம் என்ன பாக்கணும் இருக்க எழுதுமா ஏப்பா கமேஷ்வரா இனிமேல் பட்டி எல்லாத்தையும் நீ படிச்சிருது பெட்டர் 10 வருஷமா பண்ணாத இப்ப பண்ண உருவாடா படி என்ன நீளமா இருக்கு மஞ்சள் பொடி 4 கிலோ
ஆசரப்பொடி 2 கிலோ கேர் ஃப்ரீ அரை டசன் அஸ்கா 1 கிலோ பிளஸ் 2 கிலோ புளி 2 கிலோ பிளஸ் 2 கிலோ இது என்ன எல்லாம் பிளஸ் 2வா இருக்கு சரிப்பா இந்த மாதிரி அரை கிலோ 1 கிலோ காலம் தள்ள முடியுமா இன்ன நீ உங்க அப்பா ரெண்டு பேர் இப்ப குடும்பமே பிளஸ் 2 ஆயிடுச்சே ஏது குடும்பம் உங்க மாமியார் வந்துதாப்பா உன் அக்கவுண்ட்ல எல்லாம் வாங்கிட்டு போயிட்டா டேய் கமிச்சரா என்னடா அது சொல்ல எனக்கு தெரியும் ஏது மாமியார் மாமியார் பாட்டி இது என்ன இது மாமியார் பாட்டி மாமனார் தாத்தான்னு பாட்டி ஆ தெரியறதானே நமக்கு திருப்ரசந்திரோட பாட்டி திருட்டு பாட்டி அப்ப வந்து எங்க அக்கவுண்ட்ல கேட்டா கொடுத்துறடா விசாரிக்கதாமா இது என்ன காந்தி கணக்கா ஏய் ஏன்பா சத்தம் போட்டு ஊரே கூட்ட இதெல்லாம் அந்த பொண்ணு கைய பிடிச்சு முன்னாடி யோசிக்கணும் தெரியுமோ இல்லையோ அத்திமீறி போயிட்டியா அதெல்லாம் ஒன்னு மீறலை நான் கை கைய பிடிச்சது ஆறு சொன்ன அந்த பாட்டி தான் சொன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு அலையறாளவள் இவ்வளவு விடறதில்லை ரெண்டுல ஒன்று பாத்துறது நீ ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் அப்பாவை ஜாக்கிரதை ஏத்திட்டு திருப்பரசுந்தர யாத்துக்கு வா போ என் அம்மா அந்த புளிப்பு மிட்டாய் போடா கர்ப்பஸ்ரீ பச்சை கேட்ட எப்ப பார்த்தாலும் புளிப்பு மிட்டாய் போ திருப்பரசுந்தர யாத்துக்கு வரணும் கேட்டியா அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி அடியும் வாங்கி வச்சுட்டு இப்ப புளி 2 கிலோ வா பழிக்கு பழி புளிக்கு புளி நானும் ரவுடி ஆக்கு கேட்டல யார தாத்தல யாராவது இருக்களா இல்ல இல்லையா யாரது ஓ நீங்களா இந்த வந்துட்டேன் நீ வரண்டா நான் வந்து பாக்க வரல ஏட்டயா உன் பாட்டி கூப்பிடு நான் வந்துட்டேன் ஆ நீ வரண்டா நான் வந்து பாக்க வரல உன் பாட்டி கூப்பிடு திருப்பரசுந்தரி ஏய் திருப்பு வாங்கு 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 உள்ள வாங்கு ஏய் என்ன பைய எடுத்துட்டு வா வாங்கு நான் வந்து பாக்க வரல உன் பாட்டி கூப்பிடு பாட்டி இப்பதான் மளிகை கடைக்கு போறீங்களா ஓ எப்படி கண்டுபிடிச்சே எனக்கு எல்லாம் தெரியும் கேட்டயா வாங்கு இல்ல நான் வரல என் பைய கூட நான் போறேன் அது மட்டும் பரவால வாங்கு புதுசா காப்பி பிடி வாங்கி இருக்கேன் காப்பி பிடி தரட்டுமா புது காப்பி பிடியா 4 கிலோவா ஓ தெரியும் லிஸ்ட்ல இருக்கு தோ அங்க வஸ்திரத்துல ஜரிய மாதிரி கடைசியா இருக்கு பாத்தியா ஓ என்ன சிரிக்கிறாய் அக்கமாலியா நோக்க எங்க அத அக்கவுண்ட்ல உங்க பளிக்கு சாமா வாங்குறா தப்புதான் அنا பாட்டி என்ன சொன்னா தெரியுமோ கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் உப்பு புளி அரிசி எல்லாம் நீங்க தான் வாங்கி போட போறேன் அத இப்பவே வாங்கிண்டா என்ன தப்புன்னு கேட்டால் யாருக்கு கல்யாணம் நேகா நோக்கா டேக்கு நோக்குமா ஆரா கொஞ்சனது பாட்டி பாட்டி நோடு பாட்டி பாட்டி சொன்னா நம்பிடுறா விசாரிக்கணும் பாபா குதிரை ஆட்டமா வளர்ந்திருக்காய் தூண்ல பால் நிக்கறாய் விசாரிக்கணும் தொள்ளையா நோக்கு பார் நீ அழகா இருக்காய் இல்லங்களே அதுக்காக கைய பிடிச்சா கல்யாணமா மரது குட்டி நீ எங்கூட கஷ்டத்தை சொரிஞ்சுட்டு அசிங்கமா ஒருத்தன் பான் பாத்திருக்கியா அவன் கைய நான் டெய்லி பிடிக்கிறேன் அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ஈஸ்வரா உங்களை இல்லை குருவாயிரப்பா இத பாருங்க உங்களுக்கு நேக்கும் கல்யாணம்னு பாட்டி சொன்னாலே அதெல்லாம் பொய்யா இல்லையோ பின்ன பொய் பழா போயிடுதா எது பழா போயிடுது இத பாருங்க என் முன்னாடி நிக்காதீங்க போயிடுங்க நான் வந்து உங்க கூட பேச வரல நான் போறேன் போங்க எங்கயோ போய் தொலைங்க உங்க மலியக்கடக்கோ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஆம்பளை கட்டா வெறும் அத்தியாயம் தான் ஆனா பொம்பளை கட்டா புஸ்தகமே போட்டுருவா நீ எனக்கு தெரிஞ்சாம அப்பா சமையல் கட்டு புகை வரது குட்டி இப்ப மணிகை கடை அவ்வளவுதான் ஏன்னா ஒரு பொம்மனாட்டி ஏறெடுத்து பார்த்ததில்லை உண்மையில சத்தியமா சொல்றேன் இப்ப உங்க பாட்டி பொண்ணு குறைச்சினால தெருவில எம்பேரை சொல்லி ஆரும் கூப்பிடறதில்லை எல்லாரும் ஒம்பேரை சொல்லி திருப்புற சுந்தரியும் தான் கூப்பிடுறான் அதுல ஒரு பொறுக்கி பயல் முந்தானத்து நான் ஸ்கூட்டர்ல ஓயின்னு இருக்கும் போது திருப்பு திருப்பு நான் ஸ்கூட்டர் சொல்றானாக்குன்னு நினைச்சு திருப்பி ஆட்டோ ரிக்ஷால இட்டுச்சு இதவாரு போயிட்டு போறது நேக்கும் இந்த பாட்டியால எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ எதைத்தான் திருறதுன்னு இல்லை
அன்னைக்கு அப்படிதான் கல்யாணத்துல ஒரு மாமா தூங்கிட்டு இருந்தாரா அவர் பல்ல செட்ட திருண்டு வந்துட்டா வழக்கம் போல நான் தான் திருப்பி வைக்கலாம்னு போனேன் பக்கத்துல வச்சுட்டேன் மாமா பறந்து படுத்தாரா பல்லு கடிச்சிட்டு அலறிண்டு ஓடுறா சாரி அட்டையா நீ உங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காய் நான் சிரிச்சு விட்டேன் ஏகனிக்கு ரொம்ப அழுகை வந்தது ஆனா இப்ப இப்ப சிரிப்பு தான் வருது என்னது இது என்னது கட்டின் இருக்கோம் கட்டின் இருக்கோமா ஆமா வேணும்னு பண்ணல ஏட்டையா வேச்சு வாக்குல தெரியல போயிட்டுறேன்